Hello friends, welcome back to Mullers Unlimited. இன்னைக்கு நம்ம ஷக்ஷுகான்ற ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி ரைஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வதக்கிக்க போறேன். பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி பவுடரும் சால்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்கள் டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு நம்ம முட்டையை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 3 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி 4-5 கூட போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக முட்டை மேலே பெப்பரும் சால்ட்டும் போட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஆஃப் பாயில் மாதிரியும் சாப்பிடலாம். அப்போ வந்து 2 minutes அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பாயில் மாதிரி கிடைக்கும். இல்லை நல்லா குக் பண்ணால் 3 minutes வந்து குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் இதை சப்பாத்திக்கும் தொட்டும் சாப்பிடலாம். ரைஸ்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.